मरबड़ी बिल ஏண்டா குத்துக்கலாட்ட நிக்கறீங்க பெரிய ஒரு மணி அடிச்சது காதுல கேக்கல கேக்குது அம்மா வேணும் காணுமே அதுக்காக காபி கூட குடுக்காம அவரை கொல்றீங்களா மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல அப்புறம் பெரிய ஐயா உங்க வேலைக்கு மணி அடிச்சிருவா போடா முதல்ல காபி கலந்து கொண்டு போய் கொடு எங்கடா தொலைஞ்சீங்க எல்லாரும் எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது அம்மா என்ன வரலீங்க அம்மா என்ன வள்ளியா இல்லீங்க இத முன்னாலே சொல்லப்படாதரா முண்டா சக்கரேங்க ஐயா உங்களுக்கு சக்கரே அடச்சி போ சக்கரே கொண்டு போடா சரிங்க அயோக்கியா பசங்க ஏதோ புள்ள தாச்சிக்கு சொல்ற மாதிரி அத சாப்பிடாத இத சாப்பிடாத சக்கரே சாப்பிடாத சக்கரே சாப்பிடாம எவங்கிட்ட இருப்ப பேச கூட முடியலையே கொண்டா 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 போடு போடு அடச்சி ஆறு ஸ்பூனை போட்டு தொலை உங்க அப்பா விட்டு சொத்தா போகுது சக்கரவர்த்தின்னு பேரு சக்கரே கண்ணால கூட பார்க்க முடியல டேய் உனக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன் நாளையில இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீ தான் காத்து கொடுக்கணும் சக்கரை அதுல கொட்டணும் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏத்துற சம்பளம் 10 ரூபாய் அதிகம் சரிங்க போ கொண்டா வராதா ஏன் லேட் என்ன அப்படி பாக்குற சக்கரை இல்லாத காபி தான் இந்த காஃபில சக்கரையே போடல சக்கரையில தான் காஃபியே போட்டுருக்கு உங்களுக்கு இருக்கிற சக்கரை வியாதிக்கு இந்த டேஸ்ட் போறது இன்னும் கொஞ்சம் சக்கரை போடலட்டா சகாயா வாங்க சார் வாங்க பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சக்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது நிறைய இல்ல போடணும் சரிமா என்ன சரிமா அவர் ஆரோக்கியமா இருந்தா தான் நாமளே நல்லா இருக்க முடியும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சே வேலையே போய்டும் ஜாக்கிரத என்ன ஏண்டா பாக்குற அம்மா நீ தான் என்ன காப்பாத்துற இந்த பயல்கள்லாம் இப்படி தான் இப்படியே சக்கரைய குடுத்து குடுத்து என்ன உயிரை எழுத வச்சிருவானுங்க போல இருக்கு முதல்ல இந்த பய சம்பளத்துல 10 வெட்டு ஆமா அப்புறமா நீங்க 20 வெட்டுவீங்க ஆமா என்ன பாக்குற போய் சக்கரைல அத காபி கொண்டா சரிமா சார் சின்னதர முடிச்சதர இன்ன இல்லமா அந்த காலத்துல ராஜா வரணும்னா பராக் சொல்லணும் நம்ம ராஜா முழிக்கணும்னா ஓன் குரல் தான கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா வராருன்னு சொன்னா போறோம் அலறி அடிச்சிட்டு எந்திரிச்சிட்டு வர உங்களை கண்டா அவ்வளவு பயம் ராஜா அவர்களே ஓடி கூடி ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்றுங்க ஓஹோ அனந்த சேனமா இருங்க இருங்க சுப்பிரபாதம் பாடுறேன் कौसल्या सुप्रजाराम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरजा तुला कर्तव्यं दैवमाहिकम् हेलो राजा हाय राजा हाय रजनी ना जालिया अम्मा तो என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ நான் இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இப்ப நீ எப்படி இருக்க சொல்லட்டுமா சின்ன குழந்தை மாதிரி நம்மள உட்கார்ந்து இருக்க அடி சிலையில முட்டுதா தண்ணி ஊத்திட்டு இருக்கமே அது மாதிரி ஓ உடம்பல தண்ணி ஊத்திட்டு இருக்கு பாத்ரூம்ல யார்கிட்ட பேசுறாரு அஜந்தா கொண்ட போட்டுக்கேன் ஹோட்டலா சொல்ல போனா கடல்ல இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்க போங்க ராஜா ரொம்ப தான் வர்ணிக்கிறீங்க ராஜா நீங்க அங்க நான் இங்க ஏ ராஜா ஒரு சின்ன ஐடியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும் ரெண்டு எருமை மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும் ஏடி நீ ஒரு பொம்பளையா வெக்க என்ன வேடி போன கீழே ஒரே டப்புல குளிக்கிறாங்களா ஒரே டம்ளர்ல குடிங்களா
என்னவோ டாக்டர்
அவர் மன்மதனும் இல்ல அர்ஜுனனும் இல்ல ஆஸ்பத்திரிக்கு வரும்போது காண்டிவத்தோடவும் கரும்போடவும் வராரு நம்மள மாதிரி ஸ்டெதாஸ்கோப்போடதான வராரு என்ன பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு அது அவருடைய பலவீனம் ஏ பலமும் கூட அது நமக்கு இல்ல இத பாருங்க ஆயிரம் சொன்னாலும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ராஜா ரொம்ப பெரிய மனுஷன் யூ நோ ஐ டோன்ட் நோ யூ மஸ்ட் நோ உப்பு குற உப்புறது குறையும் தேங்க் யூ பரத்மா ஓகே பை பை டார்கெட் பை பை சொல்றீங்க அவங்களுக்கு தான் அவ எனக்குல சொன்னா எங்களுக்கு சொல்லலையே அதனால தான் ஆட்டணும் ஹார்ட் ஹலோ ஹாய் கமலா ராஜா ஹாய் ராஜா இன்னைக்கு என்ன புரோகிராம் நீங்க சொன்னா எந்த புரோகிராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துறேன் சொல்றத நான் கேட்கோ இன்னைக்கு சாயந்திரம் 4 மணிக்கு ஹாலிடே இல்ல மீட் பண்ணலாமா ஓ ஷூர் வித் ப்ளஷர் ஓகே யார் இந்த புது அழகி ஹாலிடேனா ஹாலிடே பாக்கட்டும் ஹாலிடே போறீங்க போறீங்க ரஜினி ஹலோ ரஜினி ஹியர் ரஜினி டார்லிங் ஹவ் ஆர் யூ யாரு நான் ராஜா பேசுறேன் ஹாய் ராஜா என்ன குரல் பொம்பளை குரல் மாதிரி இருக்கேன் கொஞ்சம் ஜலதோஷம் ஐ சீ இதுக்கு சண்டே அப்படி ஈவினிங் ஜாலியா ஹாலிடேக்கு போலவா ஓ ராஜா நான் கண்டிப்பா வந்துடுறேன் ஹலோ உஷா ஹியர் ஹாய் உஷா நீ ராஜா ஹாய் ராஜா உங்களை பார்க்கவே முடியலையே எங்க போயிருந்தீங்க கடலப்பூருக்கு போயிருந்தேன்டி பிஸி வித் பேஷண்ட்ஸ் டியர் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஹாலிடே இருக்கு வரியா ஒரு கால் நான் வெயிட் பண்றேன் ஓகே கண்டிப்பா வரேன் பை பை முத்தமா கொடுக்குறேன் மூஞ்சில அடிக்கிறேன் ராஜா பாம்லா நம்ம ரெண்டு பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு தனியா போயிட்டா எப்படி இருக்கும் கண்றாவியா இருக்கும் தப்பு பண்றவங்க தானே தனியா போகணும் நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே அவ்வளவுதானா ஐயா என்ன சுதி இறங்கி போச்சு நான் உன் கூடயே வந்துட்டேன்னா ஊர்ல பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னா என்ன நீங்க லவ் பண்ணலையா சாதாரண லவ்வா நீங்க என்ன நானானா நீங்க ஃபோன் பண்ணீங்கல என்ன நானானா நான் கூட உங்க தொண்டை என்ன அப்படி இருக்குன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல என்னது நானானாபா ஹாய் ராஜா ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ உஷா டார்லிங் சாரி ராஜா வண்டி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால ஆட்டோல வந்தேன் ஆட்டோல எதுக்காக நீங்க வந்தேன் நீங்க தானே டெலிபோன் இங்க வர சொன்னீங்க அதனால அவசரமா டிரெஸ் கூட சரியா பண்ணிக்காம வந்துட்டேன் டெலிபோன்ல ஆமா முத்தம் கூட கொடுத்தேனே ஹாய் ராஜா ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ ராஜி நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல வாடகை சீக்கிரம் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன் கரெக்ட் டைம்க்கு வந்து விழுந்துட்டேன் பாத்தீங்களா போனா நானா ஹாய் ராஜா ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ கண்ணா கண்ணா Thank you.
பொன்னாக உருவாச்சே பாவம் கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் ஆளுக்கு கொஞ்சம் காதலி பங்கு நான் தரலாமா ஏனடி வம்பு அம்மா தாங்காதம்மா ஹோய் 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 கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் சம்சாரி ஒரு சந்நியாசி ஆவானம்மா ஏழு எட்டு வந்தாக்க அது நம்மாலே ஆகாதம்மா சும்மா தொட்டு பார்த்தாலும் நேரம் போதுமா தொட்டு கொண்டே போனாலும் காதலாகுமா மகராசி நல்லா இல்லே உன்னை பார்த்தா பொண்ணா இல்லே சந்திரனில்லே சந்திரனில்லே நான் ஹோய் 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 கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் அவளே என் இன்ப பெட்டி குங்கும பொட்டு மங்கள பெண்ணெங்கே ஓய் 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 கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொண்ணாக உருவாச்சே பாவம் இப்ப எதுக்கு வந்தோம் அவனால போடுறதுக்கு என் துப்பாக்கிங்க வீட்டுல இருக்கு இப்ப இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொண்டா எப்படி டேய் ராஜா ஆடாம அசையாம அப்படியே இரு பத்து பேர் வர்ற இடத்துல அந்த பொண்ணுகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கே வெக்கமா இல்ல அந்த கோபி ஆசிரியர் எல்லாம் யாரு தேர் ஆர் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிரம் சிட்டில ஒரு முத்து கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமோ அவ்வளவு அபூர்வண்டா வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கிரிமினல் ஆமா அவங்க எல்லாம் உன்னை சுத்துறது உன் பணத்துக்கும் பொசிஷனுக்கும் தாண்டா இன்னைக்கு கைய கால பிடிப்பா நாளைக்கு மனச பிடிப்பா அப்புறம் கழுத்தே பிடிப்பா புரியுதா நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல அவங்க எல்லாம் என்னுடைய நல்ல நண்பர்கள் தாத்தா பிராமிசா சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உன்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்ப்பா ஆனா ஊர் உலகம் நம்பாதே நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி சம்சாரம் வந்தா இதெல்லாம் அனுசரிச்சு போக மாட்டான்
உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ இந்த காலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். ஆமா எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் செல்லமா கிழிவீங்கன்னு பார்த்தா சீரியஸாக கிழிட்டீங்களே வலிச்சிருக்கும்ன்றியா நல்லவே மூஞ்ச பார்த்தா தெரியல அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண அவர் என்ன கிள்ள வாய்க்கோ சரி அஜய் வெறும் தண்ணியா சாப்பிடுங்க ஒரு வயசான கிருஷ்ண பரமாத்மா அவரை மேல வர சொல்லி எனக்கு ராமியான ஓத சொல்லு ராமியான இல்ல கீதோபதேசம் ஏதோ ஒன்று ஓத சொல்லு கழுத பண்ண உடஞ்சு விடுவேன் செஞ்சுட்டு திருப்பி வரைய மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை பெரிய நடவடிக்கை இவ பெரிய இவ இவ உனக்கு என்னைக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரமா போய் தாத்தாவை கேளுங்க தாத்தா தாத்தா உன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆறுறதுனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரு அதிகார போதே இந்த வீட்டு நிர்வாகம் பூரா தாத்தா உங்ககிட்ட கொடுத்து சாவி கொத்தையும் கொடுத்து தரல மாட்டிக்கிட்டு உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க பெரிய நிர்வாகம் சாவி கொத்து நாங்க சாவி கொத்து வச்சுக்கல உங்க கூட ஆடுறதுக்கு வராதுங்கல்ல எவனுக்காவது காக்கா வலி வந்தா ஒண்ணு எடுத்து கையில கொடுங்க இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சு ஏன்னு கேளுங்க போயிடுவோம் ஏற்பாடு பண்ணிடுறீங்க பத்து கோழி வாங்கிக்க போ பத்து கோழியா இருபது வாங்கிக்கோ ஏமா டைம் ஆச்சு பங்களாக்கு போகலையா நீ இல்ல ஏன் இனிமே போக போறது இல்ல நீ போகலன்னா அங்கே ஆமா பொழுது விடியாதாக்கும் தாதா பொழுது விடியதோ விடியலையோ அம்மா நீ இல்லாம எனக்கு விடியல ஐயா என்னங்க இவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோபத்துக்காக தூரமா போயிடக்கூடாதுன்னு தான் கொண்டாட்டி மேல கோவிச்சுக்கிட்டு வண்டிக்கார மாட்ட பட்டினி போட்டானா காலையில இருந்து இந்த கிழவன் காபி தண்ணி கூட குடிக்கலம்மா ராதா என்னம்மா என்ன என்னம்மா அவர் மட்டும் அப்படி பேசலாமா பேசிட்டா தூசி பட்டா துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு போக வேண்டியதானே என்ன ஏம்மா தண்டிக்கிற ஏம்மா பெரியவர் மனசு நோக்கும்படி நடக்கலாமா யாரப்பா நடந்துட்டாங்க நானா நடந்துட்டேன் என்னமோ சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகிட்டோம் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது என்னையும் சேரும் என்ன ஒரு குரல் ஒத்துட்டு பேசினா பேச்சுக்கு பேச்சு திமிர திமிரன்னு சொல்றதா நீ யார் என்ன கேக்குறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க போ வெளியே அப்படி இப்படின்னு கத்துறதா நான் என்ன அங்க சம்பளத்துக்கா வேலை பாக்குறேன் என்னமோ ஒரு சொந்தம் ஒரு பெரியோ சொல்லுமா சொல்லு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ இங்க ஆளுகிற சொல்லாம அவன் அங்க ஆளுகிறான் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பாத்ரூம் எங்கேன்னு ஓன் அலறான் இவ இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே ஓடாது நீங்க வேணா பாருங்க அண்டர்வேரோட ஆஸ்பத்திரிக்கு ஓட போறான் வாமா தாத்தா யாரு என்ன தாத்தா என்ன தெரியல
அடே 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 சந்தான லட்சுமியா வாடி பேத்தி திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டிய உட்கார் 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 அது யாரு பயந்துகிட்டே நிக்கிறா என் வீட்டுக்கார தாத்தா உட்காருங்களேன் புருஷனா என்ன இப்படி வளைஞ்சு உட்கார்றாரு ஒடிஞ்சிட போறாரு ஏதாவது வேலைகள செய்யறாரா சொல்லுங்களேன் வேலை செய்யறங்க கல்யாணம்னு ஆயிட்டா வேலை செஞ்சுதானுங்களா ஆகணும் வழியாதீங்க பேத்தி உன் புருஷனுக்கு எங்க வேலை எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா இதுல என்ன கேவலம் தாத்தா வீட்டுக்கு வீடு லூப் எடுத்துட்டு போய் விளக்குற வேலை தேசத்துக்கு தேவையான வேலைதான் ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டே கால் தாத்தா அதென்ன ரெண்டே கால் கொசுரு ரெண்டு பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது வயித்துல ஒரு குவார்டர் இருக்குது குவார்டரா அதான் உண்டாயி ரெண்டரை மாசம் ஆச்சு கட்டுப்பாடெல்லாம் வெளியிலதான் போல இருக்கு வீட்டுல இருக்க முடியல ஐயோ என்ன இடத்துல எப்படி பேசுறது யார் முன்னால பேசுறது கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்லையா எல்லாத்துலயுமே ஓவர் தாத்தா அத்தா இல்ல இருக்கா இருக்கா இப்ப வருவா சந்தானம் நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும் இல்ல தாத்தா மதுரையில இருந்து மாசலாயி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் இன்னும் குவார்டர்ஸ்ல சாமான் எல்லாம் செட்டப் பண்ணல ஆமா தாத்தா ரெண்டு நாள் ஆச்சு சாமான் எல்லாம் செட்டப் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு ராஜா வருவான் பேசிட்டு இருங்க சரி தாத்தா நான் வந்துடுறேன் உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வைக்க மாட்டான் இவளும் இவ செட்டப்போ ஆத்திரக்கார புருஷன் அடிப்படைக்கு போனானா அடுப்பு கொளுத்துறதுக்கு பதிலா வீட்டையே கொளுத்துனானா எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே சூட்டு இருக்கு டைய காணும் புத்தி இருக்கு பொறுமை காணும் சார் எப்படி காலையில காபி குடிச்சீங்களா குடிச்சீங்களா நான் சொன்னா எப்படி என்ன காபி வந்துச்சு வந்திருக்க வந்திருக்கோம் குப்புறி விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல வேலை வேலைக்கு அம்மா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஐயா ஜாம் ஜாமனு போட்டுட்டு போவாரு இப்ப தெரியுதா என்ன வேணும் டை 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 இதெல்லாம் என்ன டை இது பாருங்க இது நல்ல மேட்சிங்கா இருக்கு கட் பண்ணுங்க ஹாப்ல சுருக்கு போட்டுக்காதீங்க நான் கட்டி விடுறேன் பாத்து பாத்து ரொம்ப திருத்துக்காதீங்க கட்டினது போறோம் திரும்புங்க இந்த பாருங்க டைப்பிங் எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க முள்ள முள்ள கிரீட வச்சு விட்டா ராஜா ஸ்ட்ரை பண்ணுவாரு ஆமா இதெல்லாம் ஏற கட்டுறது யாரு வேலைக்காரி நீ இருக்கு ஏற ஆமா நான் இருக்கேன் நான் செய்வேன் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்னதான் கெட் அவுட் சொல்லிட்டீங்களே ரொம்ப திருத்துக்காரம்மா இந்த வீடு ஒண்ணுது இதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது சந்தானலட்சுமி எங்க அத்த மக பாடியே குண்டாடி கருப்பி தடதடன்னு வாழ்ந்துட்டியே அரப்பாவோட கட்டிக்கிட்டே இடுப்புல உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டியா என்ன ஜாலியா இறங்கி பல வருஷம் ஆச்சு விட்டுடுங்க யாராவ என் வீட்டுக்காரர் தான் வீட்டுக்காரர் அவர் பேரு நீ சொல்லக்கூடாது இதுங்க வராகமூர்த்தி வராகமூர்த்தி பண்ணிக்கல சொல்லுவாங்க அந்த பேர்ல எவ்வளவு பிடிச்ச இனிமே வேற பேர்ல யாரையும் பிடிக்க முடியாதுங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தாச்சு இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன் கைத என்ன அவசரம் உனக்கு டே விராகம் சின்ன பிள்ளையில நானும் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா கண்ணாமூச்சி விளையாடுவோம் பச்சை குதிரை விளையாடுவோம் அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாண்டுருக்கோம் இதெல்லாம் எந்த வயசுல இவளுக்கு வந்து அஞ்சு இருக்கும் எனக்கு ஆறு ஏழு இருக்கும் அந்த வயசுல பாதகம் இல்லைங்க என்னமோ தெரியலத்தான் ஒரு மாசமா வயிற்ற என்னமோ பண்ணுது அடிக்கடி கொமட்டுது நெஞ்ச வேற எரியுதுதான் கை தூக்கி ஒன்று செய் நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் என் கூட வா புள்ள அவனை செக் பண்ணிடுறேன் நானும் கூட வச்சுங்களா நீ இருக்கு போனா போது தான் வரட்டும் அவருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு என்னப்பா ஐயோ மட்டும் மாதிரி இருக்கான் ஐயோ யார் அனி சார் இது புருஷன் தான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது கூர்கான் ஏன் பொம்பளை பேஷண்ட செக் பண்ணி இருக்கும் போது உள்ள எட்டி பாக்குறது அசிங்கமா இல்ல அசிங்கம் தெரியும் சார் ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட் என் பொண்டாட்டியாச்சே அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இனிமே தான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சிச்சி மேட் ஃபுல்ல போய் உக்கார் போய் உக்கார் ஐயோ
வரவும் போறவெல்லாம் திட்டுறாயா? ஐயோ, அத்தா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உடம்புல ரத்தம் இல்லடா. என்னத்தா பண்ணலாம்? நான் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதையே தினமும் போட்டுக்க. அப்ப நான் தினமும் இங்கே வந்து போட்டுக்கிறதா? ஏன், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு கூடாதா? நல்லா இருக்கேன், எங்கத்தான் இங்க இருக்கும் போது நான் இன்னொரு டாக்டர் போட்டுக்கணும், இங்கேதான் வருவேன். போட்டுங்க, நல்லா போட்டுங்க. வாங்க. மிஸ்டர் ராஜா, குட் மார்னிங், கங்கராச்சுலேஷன்ஸ், ஒரு கிளாட் நியூஸ். கலிபோர்னியால நடக்கிற ஒரு கான்பரன்ஸுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. ஒரு வருஷம் நீங்க அதுக்கப்புறம் அங்க தங்க வேண்டி வரும். தேங்க்யூ சார். என்ன விட சீனியர் எல்லாம் இங்க இருக்காங்க, எனக்கு பிடி. சீனியாரிட்டி மட்டும் இருந்தா போருமா? புச்சால் தர வேண்டாம். எல்லாம் உங்க தயவு சார். நோ 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 நோ, எல்லாம் உங்க திறமை திறமை. கீப் இட் அப், கீப் இட் அப். வெரி குட். போயிட்டு வரட்டுமா? வெற்றிகரமா போயிட்டு வாப்பா. ஏன் தாத்தா கண் கலக்குறீங்க? ராஜா, இப்ப என் மனசு இருக்கிற நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது தாத்தா. பழைய காலம்னா வெளியூர் போறது ரொம்ப கஷ்டம், இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் போயிட்டு வர வேண்டியதானே. நீ வெளியூர் போறத பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா. ஆனா உன்னை எப்படி பிரிஞ்சு இருக்க போறோங்கிறத பத்தி தான் எனக்கு கவலை. என் உடம்ப தாங்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, என் உள்ளத்தை தாங்கிறதுக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்கிற. இருந்தாலும் நீ ஒரு டாக்டர், ஊருக்கு தான் சொந்தம், வீட்டுக்கு சொந்தம் இல்ல. சந்தோஷமா பரப்பிடு. ஒரு ஆதா எங்க? என் ரூம் பக்கம் போயிருக்காப்பா. நான் ஊருக்கு போறேன்னு தெரியுமில்ல, இங்க வந்து என்ன அர்த்தம்? என்ன பேசாம நிக்கிறேன். அதுக்கு நம்ம ஊர்ல டெலிபோன் டெலிவிஷன் வரல. உங்களுக்கு எல்லாம் இத பாருங்க, போற இடத்துல வீணா அங்கேயும் இங்கேயும் அலையாம போன வேலையை பாருங்க, மறந்துடாதீங்க. மறக்கல. சூட்டு டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு மறந்துடாதீங்க. வணக்கம். எலக்ட்ரிக் ஷேவர், ஊறுகா, அது இதுன்னு நிறைய வச்சிருக்கேன். வேளா வேலைக்கு சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. எதை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாங்க. மறந்துடாதீங்க. மறக்கலீங்க. அம்மா, நீங்க போறது அமெரிக்கா தானே? அங்க இந்த நைட் கிளப் பெண்கள் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமா? ஐயோ, எக்கச்சக்கம், ஒரே ஜாலிதான். நான் படிக்கிறதுக்கா போறேன், வெள்ளாட்டு கூட அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. பல உயிர்களை காப்பாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போயிருக்கான். நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமே. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் நாலு நாள்ல சுஸ்தம் ஆயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். நானும் எதையும் மறக்கல, நீங்களும் எதையும் விடல, எல்லாமே சரியா இருக்கு. கொஞ்ச நாள்ல மிஸ்டர் ராஜாவே வந்துருவார், அவரையும் கலந்து நீங்க நிதானமா உயிரை இருக்கலாம் நினைக்கிறேன். பல வருஷங்களா யோஜனை பண்ணி எடுத்த முடிவுதான் சார் இது. பத்திரம்னு பேர் வந்ததே
யாருக்கும் பாதக சாதகம் இல்லாம பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வாறு உற்றாரும் சுற்றாரும் சேர்ந்தவரும் சார்ந்தவரும் இருக்க மகாமுனிவோர் மண்டலாதிபதிகள் சூழ்ந்திருக்க வானத்து தேவர்களும் வையத்து மன்மதையும் வாழ்த்து சொல்ல ஞானபிரான் ஸ்ரீராமன் தேவி சீதா பிராட்டிக்கு மாலை சூடினான். இவ்வாறாகத்தானே ஸ்ரீராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. மருந்து சாப்பிடுங்க தாத்தா. தாத்தா தம்பி, பழுத்த இலை உதிர்ந்து போறது இயற்கை. நிழல் ஒண்ணு தவிர வேற எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாரிசுக்குரிய என் ஒரே பேரன் ராஜா என்கிற ராஜாராமன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால். சாரி, பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் அவன் என் பங்களாவின் அவுட்ஹவுஸில் வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகள் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு. மேற்கொண்டு படிக்க வேண்டாம். அதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தை அனுபவிக்கலாம், இல்லாட்டி போனா எனக்கு எந்த உரிமை கிடையாதுன்னு எழுதியிருக்கு. நீ பக்கத்துல இருந்து உன் இஷ்டப்படி எழுத வச்சு தாத்தாவோட உயிர் உயில நான் எழுத வச்சேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல உயிர படிச்சு பாரு. சொந்த பேரன் மேல நம்பிக்கை இல்லாம தாத்தா எல்லா சொத்துக்களையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க. என்னது சபாஷ், உன்னுடைய அப்பாவி பார்வை ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா இதுக்கெல்லாம் தாத்தா மாதிரி நாயா மாத்திர மாட்டேன். எங்க மேல நீ ஏன் இவ்வளவு பாசம் காட்டினு இப்பதான் புரியுது? உனக்கு பாசம் எல்லாம் எங்க மேல கிடையாது, எங்க ஆஸ்தி மேல. ராஜா, ராமாயண காலத்தோட கைகை கேரக்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். முடியல, அது வேற ரூபத்துல எங்க வீட்டுல கண்டினியூ ஆகுது. அவ மூணு வாரம் தான் கேட்டா. நீ 300 விதமா என்ன பத்தி தாத்தா கிட்ட சொல்லி அவருடைய மனசையே மாத்திட்ட இல்ல? அழகா பிளான் பண்ணி டிக்கெட் வாங்காமயே லாட்டரி அடிச்சிட்ட இல்ல? அவர் உயிர்ல எழுதியிருக்கிறாரே, உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி. அது மட்டும் நடக்காது. சொத்து போயிடுமோன்னு பயந்து உனக்கு நான் சரணாகதி அடைஞ்சிருவேன் நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி ரா. இந்த துப்பு கட்ட காசு காசப்படுறத விட என் தொழிலை வச்சு சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படியோ இருப்பேன். பணம் என்ன பெரிய பணம்? பணம் எனக்கு நத்தி. சுயமரியாதை இருக்கே அதான் எவ்வருத்தை. உயில் முறை பிரகாரம் உங்க சொத்த உங்க பேருக்கே மாத்தி எழுதிட்ட. இது விதி இல்ல, வில். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புரிஞ்சுதா? நாலு வார்த்தை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நாணயமே வரும் போல இருக்கு. இல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த வில் எழுதினதோ அதனோட விவரமோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களையோ உங்க பணத்தையோ நான் அடையணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கோ செஞ்சிருப்பேன். அதுக்கு உயிர் தேவையில்லை. நான் உங்க கூட தனியா பழகிற நேரத்துல
கண்ணியத்தை மறந்து மான மரியாதையை விட்டு கொடுத்து உங்களை ஆசை காலாக்கி உங்க சொத்தை எல்லாம் நீங்களே என் பேருக்கு எழுதும்படியா நான் செய்ய வச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்பு பாசம் இதுதான். அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான். ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் நான் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. பணம் என்ன பெரிய பணம் அது நத்திங். சுயமரியாதை இருக்க அதுதான் எனக்கும் எவ்ரிதிங். தாத்தா உயிரில எழுதிட்டாருங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. எனக்கு பிடிச்சவரை என் மேல பிரியமுள்ள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்தாங்க உங்க சாவி. இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு போட்டதுக்கும் வாழ வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். பாருங்க இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வாங்க. குரோட்டன்ஸை கொண்டு வந்து இந்த குடும்ப பேரை கெடுத்துடாதீங்க. இது என்னோட ஆர்டர் இல்ல. தாத்தாவுடைய ஆசை என்னுடைய விருப்பம். நான் ஊருக்கு புறப்படுறோம் தம்பி. ஊருக்கா? ஆமா தம்பி. நிழலுக்கு ஒதுங்கினவங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா? எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல. என் பொண்ணு ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டா என் பொறுப்பும் தீந்துடும். பெரியாவும் நீங்கள் இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்தது நாங்க உங்களுக்கு என்னைக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீங்க செஞ்ச உதவிய உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். வேற யாருமே இல்ல. நீதான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். போயிட்டு வரேன் மேலையா. ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம ஐ மீன் பாசம் இல்லாம நீ போயிடுவ போ பாக்கலாம் போ பாக்கலாம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா? என்ன அல்ப சிற்ப வார்த்தையா நேரு பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி என்னென்ன பேசு. நீங்க அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுதான். என் மனசாலையா பேசுறேன். ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு பேசுறீங்க. பேசுறீங்க பெரிய தலைக்கில்னா அது விளையாட்டு. வேற பல சுட்டா அது விளையாட்டா? வேணா இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? வாங்கப்பா போவோம். போறியா? போ. தான் பெத்த மகளை விட உன்னை மேல வளர்த்தாரு எங்க தாத்தா. அவருக்கு நான் கொள்ளி வைக்கல, அவருடைய ஆத்மாவுக்கு நீதான் கொள்ளி வைக்கல. சட்ட பிரகாரம் நீ என் மனைவின்னு உயிர் எழுதி வச்சாரே அந்த தெய்வத்தை மறந்துட்டு நீ போறதா இருந்தா தாராளமா. ஏதோ
இதுவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கெட்டு போனா போய் தான் தீர்வேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? படகுக்கார இருந்தாதான் படகு கரை சேருமா? தானா முயற்சி பண்ணட்டும், கரை சேருதா இருந்தா சேரட்டும், இல்லைனா எல்லாமே முழுகி நாசமா. எனக்கு இருக்கிற வீம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன், ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. ராஜா நான் நீ இனிமே திருமதி ராஜா. நம்ம ரெண்டு பேருக்கும் சிநேகம் தான் இருந்தது.
உள்ளத்தால் மட்டும்தான் உங்களை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ மற்ற பெண்களோட நீங்க பழகும் போதெல்லாம் அப்போ ஒண்ணு நான் அதை பெருசா எடுத்துக்கல. இனிமே என்ன வருவேன் எனக்கு புரியுது. பாருங்க, ஒரு மனைவி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பா, ஆனா புருஷன் வரும்போது விட்டு கொடுக்கவே மாட்டா. என்ன அப்படி அவர் இழக்கும்படியா அந்த புருஷன் நடந்துகிட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாலி, எந்த புருஷன் ஆனாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? வீட்டுல கிளியா கொஞ்ச வேண்டிய மனைவி மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு குழவியா கொட்டுடா, அதுக்கப்புறம் எந்த புருஷனும் வீட்டுல கொண்டாட்டி கூட இருக்க மாட்டான். வெளியே என்ன குணத்தை கண்டுட்டேன் ரொம்பதான் கம்மியாகவே கிடையாது. என்னங்க கொஞ்சம் இருங்க, ஓடி வராது ஓடி வராது ஓடி வராதுங்க. இப்படி ஆடி ஓடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உடம்பு ரொம்ப ஆட்டிக்கிட்டீங்க, உள்ள இருக்கிற பையன் கஷ்டப்படுவான். ஏன் கஷ்டப்படுறான்? அம்மா நல்லா எக்ஸசைஸ் பண்ணா புள்ள பயில்வானாட்டம் பிறப்பான். பயில்வானாட்டம் பிறந்த அப்பனுக்கு நாக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்தாலும் கொடுப்பான். வரட்டுமா டாக்டர் சார்? சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன விசேஷம்? இன்னைக்காவது ஒரு சினிமாவுக்கு போவோம். சினிமா? வெரி குட். என்ன சினிமா? இன்பத்தின் எல்லை. படத்துக்கு போக போறோமா இல்ல இன்பத்தின் எல்லைக்கே போக போறோமா? போவீங்க போவீங்க. இங்க போர்டு போட்டிருக்கு டிரைவ் ஸ்லோலி டேஞ்சர் ஹெட் னு. ஆமா ஆமா கரெக்ட்டா வந்துறேன். கண்டிப்பா வரேன். ஓகே ஓகே. அதா ஏய் சந்தனா எப்படி இருக்க? அப்படியே தான் சார் இருக்கேன். ஆமா பா, எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கேன். ரொம்ப பலகீனமா இருக்கேன் சார், வீட்டு வேலையே செய்ய முடியல. அப்படியா? பேரா சார் இருக்க பாக்கிட்டு பண்ணிட்டேன். கடவுளா குடுக்கறாரு, நாம தடுக்க கூடாதுங்கறாரு. அரஞ்சு பல்ல உடைக்கறதால பேசாம நாலு நாளைக்கு தெருத்து நேர படுக்க சொல்லி கடவுள் எப்படி குடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு? அவரு பிறக்கறதுல எட்டாவது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறாரு. எட்டு குழந்தை பிறந்த எட்டாவது குழந்தை முதல்ல இவனதான் கிழிக்கும். என்னடா பாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சத்தம்? என்னங்க இரும்பு புடி பிடிக்கிறீங்க? இரும்பு வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா இது எதை மாறுது? ஆஹா என்ன சொல்ல போறீங்க? உடம்பு இப்படி இருக்கும் போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யப்படாது. அப்புறம் ஆள் அவுட். ஆள் அவுட்டா? அப்படிதான் அது ஆகாத வேலை. வடையா தெரியாத மாதிரி கேக்குறேன். நாலு வருஷத்துல மூணே முக்கால் குழந்தை பத்து வச்சிருக்கேன். டாக்டர் கிட்ட எப்பவும் உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு இப்ப எப்படி இருக்கு? இந்த மாதிரியே இருந்துச்சு முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும். அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மையிலதான். அப்படியா? ஓ சந்தோஷம் கெடாம நான் ஒரு வழி சொல்றேன் கேக்குறியா? நந்தனா இவரை என் கூட அனுப்பு, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியாச்சு. டாக்டர் என் உடம்புல ஒரு சின்ன கீச்சல் உண்டா கூட என்னால ஆக முடியாது. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? சைரோக் சிகிச்சை பண்ணிக்க. என்னமா தா கட்டிக்கிட்ட நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பு. வீட்டுக்குள்ள போற ஆதா இருக்கா? சாப்பிட்டுட்டு போலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் நாகேஸ்வர ராவ், ஹவ் ஆர் யூ? ஓ ஃபைன், வாட் கேன் ஐ டூ டாக்டர்? அதோ பாருங்க, அது உட்கார்ந்து இருக்கல்ல
அவன் ரிலேட்டிவ், அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. மிஸ்டர் நாகேஸ்வரம், உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய ரெண்டு ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன், இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல, உங்க சொந்தக்காரன் வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலாம்ன்றீங்களா? எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தண்ணி அடிங்க. பிந்தா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி, உன் பேரு என்ன? சுசிலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். ரவுட நம்பு, ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா? ஆரம்பிக்கலான்றீங்க? பெல்ல அடிப்படுறீங்க. அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்க போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்ல. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது எல்லாம் கிளீனா இருக்கு, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கேயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா சார்? மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்கிறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்து இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? டாக்டர் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ், வேற டாக்டர் அனுப்புங்க. என்ன விட, இன்னொரு டாக்டர் விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ, சுசிலா டாக்டர், இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதானே இன்ஜெக்ஷன் நீடல்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே. தீந்த கத்தியா? ஏயா அட கத்தியான்ற? ஏன் சார் இந்த குத்து குத்தி இருக்க? நீ விசில் அடிக்கிற நிபாட்டு குசு குச்சுன்னு எங்க குத்துறீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலயா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா, தாயத்துலதான். அதனால நான் பரவாயில்ல, இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே சுசிலா, இருக்கிறதுலயே நல்ல கூறான கத்தியா ஒன்னு எடு. வந்த கேச நான் விட மாட்டேன். என்ன, எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க, இப்படி தொப்பு தொப்புன்னு அடிக்கிற? ஆய் அறுத்துருவேன். இதுல புழைச்சாத்தான் எனக்கு ப்ரொபோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அர்த்தம் இப்போ? என்ன சுத்தமா அர்த்தட்டுன்னா, தோலையும் காணும் ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட, எங்க போய்? சுசிலா, இவனை பாத்தியா? நான் உங்களையே பாத்துட்டு இருந்தேன். என்ன பாத்து? என்ன என்ன பாத்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான் போ? போய் தேடு, ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா ஒண்ணு உண்மையா, அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம் சத்தியம். நீங்கதான், நீங்கதான் என்ன காப்பாத்தணும். பாவி மலைக்கல்ல மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார போயிட்டா? எகிரி குதிச்சு ஓடி போயிட்டா டாக்டர். அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா டாக்டர். நீங்க ஏயா டாக்டரா வரீங்க? அதாங்க எனக்கு தெரியல. இந்த தடவை கண்டிப்பா டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பல தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, இந்த வாட்டியும் காப்பாத்திருக்க டாக்டர். சரி போய் உங்க சொந்த வேலையாவது பாருங்க. போய் சொல்லிட்டு எனக்கு வேலையே கிடையாது. ஹையா ஜாலிதான். என்னையா கூட்டாங்க? என்னங்க குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ ரஜினி, வா 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 வா.
டைம் ஆச்சு, கொஞ்சாதி காத்துக்கிட்டு இருப்பா. உன் ஹஸ்பண்ட் பிரசாத் வரலையா? ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல டாக்டர், பாப்பா கூடும் சரியில்லை, உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு? நேத்து மத்தியானத்துல இருந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது. படுக்கவை. ஹலோ. ஏ ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ராஜா பேசுறேன், அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஜஸ்ட் எ மினிட் டாக்டர், உங்களுக்கு ஃபோன். இதோ வரேன். ஒண்ணும் பிரமாதம் இல்ல. என்னமோ டாக்டர், முன்னெல்லாம் எங்க டாக்டர் தானே, எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம்னு தைரியமா இருந்தேன். நான் எப்பவுமே உங்க டாக்டர் தான், இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? பாதி பங்குக்கு பொண்டாட்டி வந்துட்டாளே. நான்சென்ஸ், பொண்டாட்டி வந்தா என்ன, மடியில கட்டிக்கிட்டா சுத்துறேன். நீ வழக்கம் போல இங்க வரலாம், நடு ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டெலிபோன் பண்ணலாம். ஐ அம் அட் யுவர் சர்வீஸ். இந்த மாத்திரைய ஒரு வாரத்துக்கு வாங்கி கொடு, அப்புறம் பாக்குறேன். வரேன் டாக்டர். பாய். டாக்டர் சொல்லு. ஓ ஐ அம் சாரி. ஹலோ 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 ஹலோ. ஓ ஐ அம் வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அட சினிமாவுக்கு போறேன் கோவமா? இந்த பா, கர்ப்பஸ்திரீகளுக்கு ரொம்ப கோவம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புருஷன் கோபத்தை உண்டாக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையோ? ஐ அம் சாரி டார்லிங், நான் இந்த ஆபீஸ்க்கு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், வீட்டுக்கு புறப்படும் போது திடீர்னு யாராவது பேஷண்ட்ஸ் வந்துருவாங்க, தள்ள முடியுமோ? எப்படி தள்ள முடியும், அதுவும் பழைய ஆசையை வச்சுக்கிட்டு பேஷண்ட் வரும்போது. வாட் பழைய ஆசை? ஆஹா, பொண்ணு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா. வாட் தாப்பா மேம்? இது பாருங்க, என் மனசு ரொம்ப சுத்தம், என்ன ஏமாத்த பாக்காதீங்க. உண்மை சொல்லுங்க, அங்க ரஜினி வரல? ரஜினி ஏஸ் வந்தா? ஏன் வந்தா? கால் இருக்கு வந்தா? காதல் இருக்கு வந்தான்னு சொல்லுங்க. ஓ மை காட், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஏன் நீங்க கூப்பிடுறீங்க? ராதா அப்பான் அப்பான் அப்பான். என்ன கையை தூக்கிட்டு அலையறீங்க? யார் தலையில கை வச்சா நீ நம்புவேன்னு பாக்குறேன். இத பார், சீதா பிராட்டி மாதிரி நெருப்புல பூந்து வரட்டுமா, இல்ல சகுந்தல மாதிரி பூமி வெடிச்சு உள்ள போகட்டுமா? என்னுடைய பத்திரி தன்மையை, என்னுடைய புனிதத்தன்மையை நிரூபிக்க நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு. நான் நெருப்புக்குள்ள பூந்து வந்தாலும் ஏதோ லோஷனை தடவிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். தாயே தயாபரி, நான் ஒரு கலியுக ராமன் நிரூபிக்க என்ன செய்யறது? பக்தா காளி, பழைய நினைவுகளை மறந்துவிட்டு கண்ணியமாக நடந்து கொள். உத்தரவு மேலே மேலே. லேடி லவ்கள் பேஷண்ட்களாக வந்தால் போடி என்று உதறி தள்ளிவிடு, வாடி என்று தேடி ஓடாதே. உத்தரவு தாயே. உன் வயிறு போற போக்க பார்த்தா உள்ளுக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கும் போல தோணுது. நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும், அதுவும் ரெண்டும் ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ராமா லட்சுமணான்னு அவங்களுக்கு பேர் வச்சிடும். ஆமா, உன்னை வளர்க்கறதே கஷ்டம், அதுல ரெட்ட குழந்தை வேறையா? பைத்தியம், நான் சொல்லுது உனக்கு புரியலையே. சைமல் டென்னிஸா ரெண்டு அடிச்சுட்டினா ஹாயா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் எனக்கு சிரமம் இல்ல பாரு. முதல் பையன் பிறந்தா ராமர், ரெண்டாவது பையன் பிறந்தா லட்சுமணர். உன் பேர் என்ன தெரியுமா கண்ணா? ராமு. ராமு. உங்க அம்மா பேர் என்ன தெரியுமா கண்ணா? அனுமார். அனுமார். வெரி குட். நான் எடுத்துக்கிட்ட மாத்திரம் அப்படி எழுது, என் மேல என்ன முள்ள இருக்கு? உன் மேல முள்ளு இருக்கோ இல்லையோ, அப்பா மேல மெத்த இருக்கு. என்னப்பா, பெத்தவனுடைய அருமை பிள்ளைக்கு தானே தெரியும், நீ சுமந்தவ தானே, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா, புள்ள அப்பாவோட ரொம்ப வெட்டிக்கிறான். ஏண்டா அம்மா வேணாமா? டோன்ட் கேன் சத்தம் போடு. அடி விழும். எங்கிட்ட வராது, உங்க அப்பா கிட்ட வைப்போம். இவாடா ஜாலியா நம்ம தூங்கலாம்.
பேசாம படுத்து தூங்குங்க. காலையில ராம பிறந்த நாள், எனக்கு நிறைய வேலை இருக்கு. மணி சீக்கிரம் உங்களோட அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. வணக்கம். உன் பேர் என்னடாலே? ராமு. ஓ ஸ்வீட் சைல்ட். அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கல. யூ ஆர் ரைட் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் அவங்க அப்பா கிட்ட இருக்கா? வாங்க. என்னங்க எல்லாரும் வந்தாச்சு, கேக் கட் பண்ணுவோம். ஹலோ, யாருங்க? ஹலோ, ரஜினி பேசுறேன். டாக்டர் ராஜா இருக்காரா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் ராஜா கூப்பிடுங்களா. உங்களுக்கு தான் பேசுங்க. டாக்டர் ராஜா? டாக்டர், குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையும் காலும் மாறி மாறி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ரஜினி, என் வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருட்டுமா? நீங்க உடனே வந்தா ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர். ஐ சீ. ஓகே, நான் இப்ப வந்தேன். இன்னும் 5 மினிட்ஸ் வாங்கி இருக்கேன். அதா, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப முக்கியம். நீ ராமு கேக் கட் பண்ண சொல்லு, கெஸ்ட் எல்லாம் வச்சுக்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐ அம் சாரி. என்ன பாருங்க டாக்டர், ஹி சீம்ஸ் டு பி வெரி சீரியஸ் டாக்டர். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இன்னும் தூங்கலையா? ஓ வேணாம் டார்லிங், எனக்கு பசிக்கல, தூங்கலும் போல இருக்கு. என்னமோ உரிமை இருக்குன்னு நினைச்ச நேரத்தெல்லாம் கூப்பிடுறீங்களே.
நான் ஒருத்தே உயிரோட தான் இருக்கேன். என்ன ராதா டெலிபோனா? ஏதோ ராங் நம்பர். வீட்டில் இருக்க
அந்த முடிவை உங்க மனசே சொல்லிடுச்சு. ஆமா சொன்னேன். என்னப்பா ரெண்டு வார்த்தை கோபத்துல சொன்ன எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவியா? உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால பேச்சு தாங்க முடியாது. பேச்சு மட்டும் இல்ல, இன்னைக்கு கை நீட்டி அடிச்சிட்டீங்க. உன்னால ஒரு குழந்தைய செத்து போச்சு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணியா? நான் என்ன தெரிஞ்ச செஞ்சேன்? இந்த மாதிரி குழந்தை உடம்பு சரியில்ல, போன் வரேன் எங்கிட்ட சொன்னீங்களா? டாக்டர் வீட்டுக்கு போன் வந்தா விளையாடுங்க, போன் பண்ணுவாங்க. விளையாடுறவங்க போன் பண்ண ஆண்டு சொல்ல கூட சொல்ல வரலாம். அவ உங்களுக்கு போன் பண்றது என்ன புதுசா? என் குழந்தை பர்த்டே அன்னைக்கு அவன் கேக் வெட்டுறது கூட பார்க்க விடாம உங்களை கொண்டு போயிட்டாள். அப்புறம் என்ன? யூ அண்ட் யுவர் பிளடி சஸ்பிஷன். உன் சந்தேக வெறியினால் அவளுடைய குழந்தையை கொண்டுட்டீங்க, போதாது. கொண்டுட்டேன் கொண்டுட்டேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? நானும் ஒரு குழந்தை பெற்றவதா, தாய் பாசம் என்னன்னு எனக்கும் தெரியும். அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு விவரமா சொல்லியிருந்தா அந்த குழந்தைய காப்பாத்த ஓடுங்கன்னு நானும் உங்க கூட வந்திருப்பேன். அதை விட்டுட்டு டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. என்ன டாக்டர் யாருக்கு? குழந்தைக்கா இல்ல அவளுக்கா? மறுபடியும் மறுபடியும் ஜல்தியாக பேசுறேன். அடிங்க, அவளுக்கு அவ புள்ள பெருசுன்னா எனக்கு என் புருஷன்தான் பெருசு. ஒண்ணுமே சாப்பிடாம சோர்ந்து போய் படுத்திருந்தீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் நினைச்ச தப்பா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா அவங்கள யார் கவனிக்கிறது? உங்க பொண்டாட்டி கவனிப்பாளா இல்ல பேஷன்ஸ் கவனிப்பாங்களா? இதெல்லாம் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சொரணை இல்ல, சுயமரியாதையும் இல்ல. சுயமரியாதை இருந்தா போ. எவ்வளவு நாள் உன் சுயமரியாதை உன்னை காப்பாத்துறதுன்னு பாக்குறேன். பொட்டியில பணம் இல்ல, நான் கையில வலுவிருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. மதிப்போட வாழ முடியாட்டியும் மானத்தோட வாழ முடியும். இந்த பேசலாம் நாலு நாளைக்கு தானே, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கனவுலையும் எதிர்பார்க்காதீங்க. வீட்டை விட்டு போறவளுக்கு குழந்தை இருக்கா? தாய் கூட தான் குழந்தை இருக்கணும். நீ தான் திமுரு பிடிச்சி வெளியே போறேன்னா என் மகள் ஓவன் அடுத்தவுக்கு வந்து பிச்சை எடுக்கணும்னு விதி கிடையாது. நீங்க வேண்டிக்கிட்டாலும் அந்த நிலைமை எங்களுக்கு வராது. ராமு என் கூட தான் இருப்பான். ராமு அப்பா அவனை உங்களால வளர்க்க முடியாது. தாயில்லா பிள்ளை தான் தோன்றி ஆயிடுவாங்கிற உண்மையை மறந்துடாதீங்க. கண்டிக்கிறதுக்கு தகப்ப இல்லைன்னா குழந்தை கண்மூடித்தனமா நடப்பாங்கிறது நீயும் மறந்துடாதே. மறுபடி நீ இவனை சந்திக்கும் போது இவனாயம் பிள்ளைன்னு மூக்கு மேல வரல் வைக்கும்படியா? ஓஹோ நீ இவனை நான் வளர்த்து என்ன ராஜா? உங்ககிட்டே வச்சுக்கீங்க. போறவளுக்கு சொத்துல பங்கில்லைனாலும் சத்தத்துல உரிமை இருக்கும்னு நினைச்சேன். அது கூட இல்லாம பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. கையில இருக்கிற குழந்தை தானே உங்களால பிரிக்க முடிஞ்சது. ஆனா என் வயித்துல ஒண்ணு வளருத, அத உங்களால பிரிக்கவே முடியாது. நான் போறேன். போறியா? போ. உன்னை சாவி கொத்த விட்டு எரிஞ்சிட்டு போனேன், இப்ப என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போறியா? அம்மையெல்லாம் உங்க அம்மா மேல கொத்தண்டாமோ? நீ இல்லன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன். அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப கொழுப்பு திமுறு உனக்கு. அம்மா தாயே போகாதேன்னு காரில் விழுந்து கெஞ்சி வேணும் போறது. போனா போட்டுடா. உங்க அம்மா இல்லடா என்ன? நாம ரெண்டு பேரும் ஜாலியா சொல்லலாம். அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு லேட் ஆகி போச்சு, சாப்பிடாதே. அம்மா வேணும். இப்பா இனிமே எதை கேட்டாலும் அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஓகே ஓகே. ஆ சாப்பிடு. வெரி குட். இப்ப சொல்லு உனக்கு யார் வேணும்? அம்மா தான் வேணும். போட. என்னாச்சு டார்லிங்? மறந்து போடுங்க டாக்டர். சுயி எழுந்துடுறா, வேகமா கார் ஓட்டு, டாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். டாடா டாடா. ஹாய் கீதா. ஹாய் கீதா. கமா. ஓகே பாய். வரண்டி சுகநாதா. பை பை. என் கூட பிறந்தவங்க எல்லாரும் பார்த்து தங்கி இருந்துட்டா? ஆமா. மை காட்,
48 மணி நேரம் உன்ன பிரிஞ்சிருக்கணுமா? சரிடா, வாணி நடிக்க மாதிரி 48 மணி நேரமாங்கறீங்களே? ரெண்டு நாள் தானங்க. ஓகே டாலி, ரெண்டு நாள் தானே. ஐயோ, அங்க பாருங்க. கையில யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு டாடி? வண்டியில உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாள். அவளா? கீதா. அவளுக்கு உனக்கு என்ன உறவு? இது என்ன கேள்வி டாடி? ஜஸ்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். ஓ மை டியர் சன், இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா நாளைக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். உன்ன மாதிரியே நானும் சின்ன பிள்ளையில நடந்துட்டதுனாலதான் ஒரு பெரிய பேரடி காலாகி இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டாடி, அப்படின்னா உங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இப்ப நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் கரெக்ட் மைடியர் சன், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர் இட் இஸ். இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இது என்ன டாடி உங்க காலம் மாறிய பேசிட்டு? காலம் என்னைக்குமே மாறதில்லை மகனே, நாம தான் மாறிட்டே வர்றோம். சால்வ் ரைட், லிவ் இட். எக்ஸாமினேஷன் எல்லாம் நெருங்கிட்டு வருது, நல்லா படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவோம் டாடி. படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கணுங்கிறதா என்னுடைய ட்ரீம். சர்டன்லி டாடி. வெரி குட், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே. பையனை என்னைக்கோ ஒரு காலத்துல நீ பார்க்கும்போது இவனா என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், இவன் தான் என் பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுவேன். ஹாய் பசங்களா, டியூஷன் முடிஞ்சதா? அம்மா நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா படிக்கணும் தெரிஞ்சதா? போங்க போங்க, விளையாடுங்க. அம்மா லக்ஷ்மண் பாப்பா வா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்காயுஷா இருப்பா. லக்ஷ்மண் என்னப்பா இன்னைக்கு விசேஷம்? இன்ஜினியரிங்ல நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா வந்திருக்கம்மா. அப்படியா? ஆமாம்மா, இத பாருங்க, தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னப்பா தங்கம்? லக்ஷ்மண் நீதான் எனக்கு தங்கம். ஒண்ணும் இல்லாம தானே இந்த ஊருக்கு வந்தேன். எங்க அப்பாவோட வாத்தியார் தொழில் எனக்கும் வாழ்க்கை கொடுத்துருச்சு. ஓராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளரன்னு சொல்லுவாங்க. நான் 10 குழந்தைங்களுக்கு அறிவை வளர்த்தேன், என் பிள்ளை பரிசோட வந்து நிக்குது. இதை விட வாழ்க்கையில எனக்கு வேற என்னப்பா வேணும்? பாஸ் பண்ணிடுவேன் சொன்னேன், இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க, உனக்கு அவமானமா இல்ல? நான் நல்லா தான் படிச்சேன். படிச்சிருந்த எல்லாம் எழுதிருக்கணுமாப்பா. சாரி டாடி. சாரி, மறுபடி காலேஜுக்கு போறியா இல்லையா? I'm very sorry டாடி, எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு அவமானமா இருக்கு. வேற என்ன செய்யலாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏதாவது வேலைக்கு போலான் இருக்கேன். நம்ம ஃபேக்டரிய என் பார்ட்னர் தனியா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான், தனக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னான். நீ எங்க போனீன்னு அவனுக்கு துணையா இருக்கும், நீயும் வேலை கத்துக்க போறியா? சந்தோஷமா போறேன் டாடி. அடே டே, வாங்க டாக்டர் ராஜா அவர்களே, வாங்க வாங்க வாங்க. என்னடா உட்கார், வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்ன்ற முறையில வந்து கையை பிடிச்சு பார்த்துட்டு போவேன், அது கூட இல்லைன்னு எப்படி? I'm a busy man doctor. நீ தான் தட்டு சோறு, நீ வந்து பார்த்தா என்ன? எத்தனை போன் போட்டேன் தெரியுமா? 1-9 போன் வச்சிருக்கிறீ, பதிலுக்கு ஒரு கால் போடக்கூடாது? ஒரு கால் நீ வீட்டுல இல்லைன்னா? நீ சொல்றது வாஸ்தவம் தாண்டா, ஃபேக்டரியில வேலை உசுறு போகுது, அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்னது? உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமோ? என்ன? தன் ஃபெயில் ஆயிட்டான். இஸ் இட்? உன்னோட ரொம்ப நல்லா படிப்பாரு, பழகுறேன்ல அந்த வாசனை அவன் மேல அடிச்சிருச்சு. நீ ஃபேக்டரியில கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுதான் அவனையும் உன் கூட ஃபேக்டரியில வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற ராஜா? உன் வாழ்க்கையில வந்த ஒரே நல்ல ஐடியா தான்டா, அவனை சீக்கிரம் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துரு, எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். டாடி, குட் மார்னிங் அங்கிள். மார்னிங் டாடி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜாகிரதா போயிட்டு வாமா. ஓகே, பை பை அங்கிள். பை. என்னடா ராணிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்கறியா? பாவி, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, ஒரே பொண்ணு கண்ணு போடாதடா. கொஞ்சமாவது மரியாதை தெரியுதாடா கஞ்சா பையல? என்னடா ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிற, ஒரு காப்பி ராஜாவுக்கு ஒரு காஃபி. சகரகாம்பி, கங்கிராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மண். தேங்க் யூ. எப்ப பார்ட்டி கொடுக்க போறீங்க? பார்ட்டியா? ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும் போது நாமும் போய் நடுவில் உட்காந்துட வேண்டியதுதான், அதுதான் இந்த ஏழோட பார்ட்டி.
என்ன வேணும் உங்க அப்பா கேட்டா இப்ப லவ் பண்றாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரிசையா குழந்தை பெற்று கொடுப்பாரு சொல்லுவியா சில்லி கோல்ட் மெடலிஸ்ட் பேச பேசாது ஒரு வார்த்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா போதும் நாளைக்கே எங்க ஃபேக்டரியில பெரிய வேலை கொடுத்துருவாரு எனக்காக இல்ல உங்க கோல்டு மெடலுக்காக வெல் மிஸ்டர் லக்ஷ்மண் உங்களை என் ஃபேக்டரியில இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் இந்தாங்க ஆர்டர் வெரி கைண்ட் ஆஃப் யூ சார் உங்க பெருந்தன்மைக்கு எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு நோ நோ உங்களை மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் என் ஃபேக்டரியில வேலை செய்ய ஒத்துக்கிட்டது எங்க அதிர்ஷ்டம் என் மகளை நான் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்து பரவாயில்ல அவளும் புத்திசாலி தான் என்னடா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க உன்ன பத்தியா புத்திசாலி புத்திசாலி உன்னை பத்தி நான் அப்படி பேசவே மாட்டேன்பா கழுது பை பை அவர் டாக்டர் ராஜா என்னுடைய ஃப்ரெண்டு பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே இஸ் லக்ஷ்மண் நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் டெட்லியே ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்ன மாதிரி புத்திசாலியான பிள்ளை பெற்றதுக்காக உன் தாயாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் இது என்னுடைய மகன் இன்னைக்கு தான் ஃபேக்டரியில சேரத்துக்காக வந்திருக்கான் ஐ எம் ராமு ஐ எம் லக்ஷ்மண் ப்ளீஸ் டு மீட் யூ சோ மை ரெண்டு வாலிபர்கள் ஒற்றுமையா இருந்து நல்லா பாடுபட்டு ஃபேக்டரிக்கு நல்ல பேர் உண்டாக்கணும் ஓகே என்ன பட்டணத்துல வேலையா லக்ஷ்மண் உனக்கு பட்டணத்துல வேலை என்ன நான் நிச்சயமா அங்க வரமாட்டேன் உனக்காக இந்த கிராமத்துல ஃபேக்டரி கட்ட முடியுமாமா ஏமா பட்டணம்னா அப்படின்னா உனக்கு வெறுப்பு வெறுப்பா லக்ஷ்மண் உங்ககிட்ட நான் எப்படிப்பா சொல்றது இந்த கிராமத்துல என்ன நம்பி எத்தனை பிள்ளைங்க படிக்குது அதுங்களை கர சேர்க்க வேண்டிய புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில எப்படிப்பா விட்டுட்டு வர்றது அதுக்காக இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு ஆளாக்குற உன்னை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றியா இங்க இருக்கிற அம்மால யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் உன்னை இங்கேயே விட்டுட்டு போறதா சரின்னு நான் போயிடுறேன் என்னம்மா மகன் சொல்றதாமா சரி தங்கத்துல சோர்த்தின்னாலும் தாய் கையில சோர்த்தின்லன்னா பிள்ளைக்கு தெரிக்காதுமா எங்க குழந்தைங்க பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க உங்க மகனோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறதா நியாயம் நீங்க அவரோட பட்டணத்துக்கு போங்க அப்புறம் என்னம்மா சரின்னு சொல்ல சொல்லுமா சரிப்பா இஷ்டம் போல ராமு நம்ம ஃபேக்டரிக்கு தேவையான முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம் அதை நம்ம ஃபேக்டரியில தயார் பண்ணா ஏராளமா அந்நிய செலாவணி மிச்சமாப்போம் நீ ஒத்துழைச்சா அதை இங்கேயே செய்யலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன கேட்கணுமா லட்சுமன் பட் அதுக்கு அதிகமா செலவாகுமே பணத்தை பத்தி நீ கவலைப்படாது எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் தேங்க்யூ ராமு விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ கிரேஷன்ஸ் லட்சுமன் எதா ராமு நீ கண்டுபிடிச்ச ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு இதை பத்தி என்ன அப்படியா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் ராமு இதுக்கெல்லாம் உன் திறமை தான் காரணம் லட்சுமி மேடம் உன்னுடைய ஒத்துழைப்பு தான் காரணம் ராகு உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நோ வி மஸ்ட் செலிபிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லட்சுமன் தேங்க் யூ ராஜா நீ இங்க தான் இருக்கியா வழக்கமா பொம்பளைங்களுக்கு கௌரவம் தான் இருப்பேன்னு உன்னை போய் அங்க தேடிட்டு வரேன் கழுத என்ன தேடுற மாதிரி இவன் போய் ஒரு ரவுண்ட் பாத்து நாங்க யங்ஸ்டர்ஸ் பரவாயில்ல போடுறோம் டாடி யங்ஸ்டர்ஸ் இவன் கிட்ட கத்துக்கணும்பா ராமு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இப்படி ஒரு தகப்பனா இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும் ராஜா டைம் ஆச்சு ஆரம்பிக்கலாமா ஓகே மிஸ்டர் லக்ஷ்மண் நமது ஃபேக்டரியின் இளம் இன்ஜினியர் பெரிய திறமைசாலி இவரால் நமது ஃபேக்டரிக்கு பெரிய பெருமை கிடைத்திருக்கிறது அதனால் உங்கள் சார்பாக இந்த மாலையை அவருக்கு நான் அறிவிக்கிறேன் என்னுடைய பார்ட்னர் டாக்டர் ராஜா 5000 ரூபாய்க்கான செக்கை அவருக்கு பரிசாக வழங்குவார் எனக்கு எப்போ இருக்கு சார் காட் பிளஸ் யூ ஓ டான்ஸ் தானே உடு உடு சரணா நான் கேட்கறது சரியோ தப்போ எனக்கு தெரியாது ஆனா நான் எந்த வேலையா போனாலும்
உங்க அப்பா யாருன்னு தான் கேக்குறாங்க. உரிமையோட என் இனிஷியலா மட்டும் உட்கார்ந்திருக்காரு. அந்த மனுஷன் யாருமா? எங்க அப்பா யாருமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டாமா. நான் கேட்கல லக்ஷ்மண், நீ கேட்கல. உன் உடம்புல ஓடுற ரத்தத்துல பாதி பங்கு அவர்தாச்சே. அது கேக்குது. உங்க அப்பாவுக்கு பல பெண்களோட பழக்கம் இருந்தது. நான் கூடாதுன்னு தடுத்தேன். குறுக்க நிக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி என்னை வீட்டு விட்டு வெளியேத்துட்டாரு. அப்ப நான் சுமந்துகிட்டு இருந்தேன். நான் தான் வீம்புக்காக வந்துட்டேன். அவராவது என் விலாசத்தை தேடி நீ கர்ப்பமா போனியே, அந்த குழந்தை என்னாச்சு, பழந்தானா வாழ்ந்தானான்னு இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கேயோ பாறாங்கல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போதுமா, போதும். நான் எங்க அப்பாவைதான் கேட்டேன். இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட பெத்த பாசமே இல்லாத ஒரு இரும்பு மனுஷனை பத்தி கேட்கல. ராமோடைய அப்பாவை பார்க்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகிறத கவனிக்கும் போது எனக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இவ்வளவு குடும்பக்காரர்னா நான் அவரை பத்தி கேட்கவே மாட்டேம்மா, கேட்க மாட்டேன். அம்மா எனக்கு நீ போதும்மா, நீ போதும். லக்ஷ்மண், லக்ஷ்மண். ஐயோ கொஞ்சம் சத்தம் போடாமத்தான் இருங்களே. அப்பா தவணையில அரிசி குறையிற ஒழிய என் வயிறு மட்டும் என்னைக்கும் குறைஞ்ச பாடில்லை. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க, வலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் என்னனு போல இருக்கு. என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம். ஒரு மாசம் ஆகல, அவங்க அப்பா ஆட்டமே விட்டாரு ஆட்டம் கத்து. உங்க அம்மாவுக்குன்னு ரெண்டு பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை உள்ளாடி கூட. அதெல்லாம் என் வயிற்றுல ஆயிடுச்சுடா. சந்தான லட்சுமி அண்ணா கண்ணு, உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு ரெண்டு பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிடுச்சு. கொஞ்சம் மீதி இருந்தது நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடுறாங்கன்னு. அப்பா எப்பப்பா வந்தீங்க இந்த பூலோகத்துக்கு? நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா என் கொடல உருவுறது. ஆமா, வருஷத்துக்கு புதுசு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துறானே உன் புருஷன். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன சொலைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம் அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. ஜபார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. ஒரே மக பேரு ராமு. வணக்கம்.
தான் அங்க டைப் பண்ணி எங்கயாவது தொலைச்சிடாதீங்க மொள்ள மொள்ள என்னம்மா வந்தவர் உட்கார சொல்லாம பாத்துட்டு நிக்கிறேன் ராமு பாப்பா உட்கார் கமான் ராமு எப்ப ராமு அந்த டை கொஞ்சம் சரியா கட்ட கூடாது எனக்கு டை சரியா கட்ட வராதுமா அம்மா வீட்ல கூட எதை செய்யறதுக்கோ அவருக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் நான் கட்டி விடட்டா அம்மா என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்லப்பா இது வந்துட்டு லட்சுமி ரியலி யுவர் லக்கி எத்தனைதான் இருக்கட்டும் அம்மா இல்லன்னா அது லைஃபே இல்லடா சாப்பிடுப்பா என்னமா அது முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்க பால் பாயசம் தேங்க்யூ மேல எல்லாம் கொட்டிக்கிட்டியே ஸ்லோலி ஸ்லோலி இது சாப்பிடுப்பா சாப்பிடு அம்மா எனக்கு அடடே உன்ன மறந்துட்டேனே உனக்கும் கொண்டு வரேன் அம்மா இதே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் இன்னொரு டம்ளர் கொண்டு வரட்டா நான் ராம இவ லட்சுமண இன்னொரு டம்ளர் இருக்குமா தேங்க் யூ தேங்க் யூ நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும் அதுவும் ரெண்டும் ஆணா பிறக்கணும் அப்படி பிறந்தா அவங்களுக்கு ராமன் லட்சுமணன் பேர் வைக்கணும் ஏப்பா சாப்பிடாம இருக்க ஒண்ணு இல்லப்பா எத்தனை தடவை கேட்டாலும் ஏதாவது சொல்லி மடிப்பிடுறீங்க என்ன எங்க அம்மா எங்கப்பா இருக்காங்க இருக்காங்கப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் டாக்டர் தொழிலுக்கே கலங்கு ஏற்பட முடியாது அவங்க அம்மா நடந்துகிட்டா நான் கொஞ்சம் அதிகமாவே கோச்சுக்கிட்டேன் என்ன கண்ணா பண்ணான்னு பேசிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒன்னு என்னை அனாதையா விட்டுட்டு உங்க அம்மா போயிட்டாப்பா எனக்கு தூக்கமே வரல அது இப்ப நினைச்சா கூட சீ சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு உனக்கு வெக்கம் தான் இன்னொருத்த வீட்டுக்கு தைரியமா போன் பண்ணியா நீ என்ன ராமு இப்படி எல்லாம் பேசுறீங்க ராமு இல்ல உங்க அப்பா அப்பா ஐயோ இருக்கட்டும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உன் பையன் சம்மதிப்பானா என் பையனுக்கு நான் சொல்றதுதான் வேலை வாக்கு உன் பொண்ண இப்படி நான் கோடு போட்டேன்னா தாண்ட மாட்டாடா அப்ப போடு எதை போடுறது கற்பூரமா இருப்பேன் பார்த்த இன்னும் கழுதையாவே இருக்கிய கால் கட்ட போடுற முண்டா என்ன சம்பந்தியா போற என்ன போய் முண்டம் கழுதை திட்டி இருக்கிறேன் என் நாயி நான் மாப்பிள வீட்டுக்காரன் என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவேன் கல்யாணத்துல லட்டு சின்னதா போட்டினா கூட லட்டி சார்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவேன் ஜாக்கிரப்பா கல்யாணத்துக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிடுறேன் லட்டு இவ்வளவு பெருசு போதுமா ராணிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் அவளை எனக்கு பிடிக்கல அதான் ஏன்னு கேக்குறேன் நான் கீதாண்டு ஒரு பொண்ணை விரும்புறேன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் உன் வருங்காலத்தை பத்தி நல்லது கெட்டதை பத்தி நீயே முடிவு பண்ணிட்டியா இந்த வயசுல கழுதைய பார்த்தா கூட கண்ணு கழகாதான் தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கே நாய் மாதிரி கடிச்சுக்கிட்டு நடுத்துருவதை தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் எங்க காதல் அப்படி இல்ல டாடி டாய் ஓ நன்மைக்காக தான் சொல்றேன் சின்ன வயசுல இருந்தே ராணிய உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நானும் சரவணன் முடிவு பண்ணிருக்கோம் கல்யாணம்ங்கிறது பண்ணிக்கிறவங்க இஷ்டமே தவிர பெரியவங்க இஷ்டம் இல்ல டாடி Thank you.
கடைசி அவங்க வார்ன் பண்ற உன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ராமு துணிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா எங்க அப்பா மட்டும் சொல்லாம செய்துகிட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் மட்டும் எங்க அப்பா சம்மதத்தோட பண்ணிக்கிட்டேன் சரிதா கீதா இப்ப எங்க போவோம் முதல்ல ஏதாவது கோயிலுக்கு போலாங்க கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கு அங்க போவோமா எங்க இருக்கு அதான் நம்ம லட்சுமண வீடு லட்சுமண் வீடா அவர் டெல்லி போயிருக்காருன்னு சொன்னீங்க அவன் இல்லன்னா என்ன அவங்க அம்மா இருப்பாங்களே அவங்களுக்கு என் மேல என்ன பிரியமோ இல்ல எனக்கு தான் அவங்க மேல என்ன பாசமோ தெரியல அவங்க ரொம்ப நல்லவங்க வா அங்கேயே போவோம் கண்டிப்பா see you வரேன் thank you friend bye 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 அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஒற்றுமையா தீரும் திறப்புமா நெடுங்கால வாழணும் இவ பேர் கீதா எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அதனால அவருக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் ரொம்ப தப்புப்பா என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது நான் எவ்வளவு சொல்லி பார்த்தம்மா எங்க அப்பா கேட்க மாட்டேன்ட்டாரு எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பாங்க எப்பா உங்க அம்மா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லம்மா நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த எங்க அம்மா அப்பாவுடைய டாக்டர் தொழிலுக்கு கெட்ட பேர் உண்டாகிட்டாங்க அதை பத்தி அப்பா கேட்டப்போ அம்மா தாறுமாறா பேசி என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியா அதனால என்ன ராமு என்னையே அம்மான்னு கூப்பிடு அம்மா ராமு இந்த வீட்டுல லக்ஷ்மணிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ உனக்கும் அவ்வளவு உரிமை உண்டு இங்க இருங்க இப்ப வந்துடுற உள்ள வாங்க டாக்டர் ராஜா நான் ராதா பேசுறேன் ஆமா இது எந்த ராஜா நான் அந்த ராதா தான் உங்களுக்கு நேரம் இருந்தா சாயங்காலம் 5 மணிக்கு நேரு பார்க்க வரீங்களா கண்டிப்பா வரேன் நிச்சயமா வரேன் மறக்காம வரேன் வச்சிருக்குமா வச்சிருக்க கையா அதான் பார்க்கல நேரில் பார்த்து பேச போறமே வச்சிருக்கியா Thank you.
என்ன பேசுறது? நான் எப்படி பேச முடியும்? ராதா எவ்வளவு மாறி இருக்கா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இவரை பாக்குறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்த. மணி இப்பதான் அஞ்சாகுது. ஆமா. எதுக்காக வர சொன்னேன்? குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு தாய் ஒருத்திக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஆஸ்தி ஆள் மாகாணம் நிறைய இருக்கலாம், ஆனா தாய் வளர்க்காத பிள்ளை தருதலையா போயிடுவாங்கிற உண்மைய புரிய வைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். நீ ராமு பத்தியா சொல்ற? ஆமா. நீங்க வளர்த்த உங்க செல்ல மக யாரோ ஒரு பொண்ண ரேஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். நீ யாரு அவகிட்ட சொன்னியா? இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாலையோடு எங்கிட்ட தான் வந்தாங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி வரவேற்று உள்ள கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு, இப்ப நீங்க அவனை கூப்பிட்டு தாம் தூமனு குதிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம். நான் உங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், உள்ள கூப்பிட்டுக்குங்க. கொஞ்சம் இருங்க. உங்க ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்க்கறானே லக்ஷ்மணன், அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? வெரி குட் பாய், கோல்ட் மெடலிஸ்ட், ஹீஸ் காட் எ கிரேட் ஃபியூச்சர். அவனை பத்தி ஏன் கேக்குற? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வீட்டு விட்டு போகும்போது கையில வளர குழந்தைதான் உங்களால பிரிக்க முடியும், வயிற்றுல வளர குழந்தை உங்களால பிரிக்க முடியாதுன்னு சொன்னேனே, அந்த குழந்தைதான் லக்ஷ்மணன். நான் வளர்த்த பையன் வெரி குட் பாய், கோல்ட் மெடலிஸ்ட், He has got a great future. நான் வரேன். நில்லங்கே, வேற ஒண்ணுமே இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. நான் வரேன். அவக்குள்ள என்ன இருக்கா? எனக்கு ஒத்துவராதுன்னு எங்க அம்மா உடனே சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லு ராணி. லவர்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அவங்கள மதிக்கிறவரு, அவரை சொன்னா எங்க அப்பா மறுத்து பேசவே மாட்டாரு, அவரை போய் பாப்போமா? எழுந்துரு, எழுந்துரு. என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு. அம்மா வீட்டு சாவி, இந்த வீட்டுல எல்லாமே புட்டி வைக்கல. மானம் மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. சமயத்தில் அதை கரெக்டா பூட்டி வைக்க வேண்டிய கடமை உன்னுடையது. வேலையா? ஐயா, மருமகளை கூட்டிட்டு போய் விபரம் எல்லாம் சொல்லிக் கொடு. வாங்கம்மா. அங்கிள். ஓ, வாமா. என்ன என்ன சமாச்சாரம்? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? என்ன வேணுக்கேடு செய்யறேன்? நான் வந்து ஒருத்தர் தான முளைச்சு மூணு இலை வரல, அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் லவ். போட்டோம். யார் அந்த லக்கி பாய்? உங்களுக்கு கூட நல்லா தெரியும் அங்கிள், நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு லக்ஷ்மண். லக்ஷ்மண் உள்ள வாப்பா, நெருங்கி வரும்போது ஏன் தள்ளி நிக்கிற? கமான். உன் முடிவு நல்ல முடிவு, நோ ப்ராப்ளம். ராணி, உங்க அப்பாட்ட சொல்லி. வேண்டாங்க, அவர் ஒத்துக்க மாட்டாரு. மிஸ்டர் லக்ஷ்மண், உங்க அப்பா? இல்ல சார். எங்க போயிட்டார்? அதான் சார் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு.
நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன். பொம்பள முகத்துல எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படின்னு அவர் சொன்னாளா? ஐ அம் சாரி அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா சார். லாவளத்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப மட்டும் தாய் இல்லாத புள்ள தாந்தோண்டித்தனமா போவாங்கிற ஊர்வாக்கம் மறந்துடாதீங்கன்னு சொன்னாலே, இப்ப இவ வளர்த்த பையன் மட்டும் ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்து நிக்கிறானே. ஓகே லக்ஷ்மண், நீ அதை பத்தி கவலைப்படாது. அவங்க அப்பா பத்தி நீ யோசிக்க வேண்டாம். நான் இருக்கேன், நானே பக்கத்துல இருந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். ஓகே தேங்க்யூ சார். உங்க அப்பனுக்கும் சேர்த்து நான் ஆசீர்வாதம் பண்றேன். எழுதுறி அளவோட பெத்துக்கிட்டு வளமோட வாழ்க. ஆயிரம் காலத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. யாரு நீங்களா? உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? தாய் வளர்க்காத புள்ள தாந்தோணியா போயிடுவான்னு சொன்னியே, அதே மாதிரி தகப்பன் கண்டிப்பு இல்லாத பிள்ளையும் அதே மாதிரிதான் ஆவா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? நீ வளர்த்த புள்ள யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் மிஸ்டர் லக்ஷ்மண். உனக்கு தெரியாம ஒரு பொண்ணை காதலிச்சு உனக்கு தெரியாமலே அந்த பொண்ணை கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. நடந்தது நடந்து போச்சு. பொண்ணு அழகானவ, பெரிய இடத்து பொண்ணு, கார்ல உட்கார வச்சிருக்கேன், அனுப்புறேன். ரொம்ப அலட்டிக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. இதை சொல்லிட்டு போகத்தான் நீங்க வந்தீங்களா? வேற நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு வாடி போலாம்னு கூப்பிடு வந்து பார்த்தா எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? போங்கள. உங்களுக்கு தான் பிடிவாதமா? எனக்கும் பிடிவாதம் இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்கேன், பயப்படாம கூட்டிட்டு போ. எனக்கு தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணமா? உன் பையன் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என் பொண்ணு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்பன்ற முறையில் நம்ம ஸ்டாண்டிங் என்ன? ஸ்டாண்டிங் வேண்டாம் ஸ்டாண்டிங் மலையா. பிள்ளைகளை பெத்தோம் வளர்த்தோம் பெரியவங்களாக்கணும். அதுங்க அதுங்க இஷ்டப்படி நடக்குது. விடுறா, உன் பொண்ணு விஷயம் வேற. நானே அவ பக்கத்துல இருந்து அவ கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். நீ பக்கத்துல இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சியா? உன் பையனுக்கு என் மகளை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு மருமகளா கூட்டி போறேன். ஒத்த கால நின்ன நின்ன என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப மட்டும் அவ என் மருமக இல்லையா? என்னடா குழப்பற மலையா? நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருறா. சமயம் வரும்போது உண்மையை சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா நாய் மாதிரி கடிக்காத மரியாதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுல இருக்க சொல்லு. இப்ப அவங்க எங்க கல்யாணம் ஆனவன எங்க போவாங்க? நீ ஒரு காட்டுப்பைய, உனக்கு என்ன தெரியும்? அந்தாண்டா அவங்களை அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமூன். செவ்வானமே பொன்மேகமே, செவ்வானமே பொன்மேகமே, தூவுங்கள் மலர்கள் கோடி, சொல்லுங்கள் கவிதை கோடி. இது சிங்கார புயல்கள் சங்கீதம் பாடும் உல்லாச நேரம் என்றோ, இளம் செல்லென்று காற்று உள்ளூர பாயும் சல்லாப நேரம் என்றோ. செவ்வானமே அம்மாடிவா இங்கே.
பக்கம் வர வெட்கமும் என்ன அம்மாடிவா இங்கே கூடல் கலை இங்கே கூடல் கலை அங்கே என்னாளுமே கல்யாண நாள் என்னாளுமே கல்யாண நாள் செந்தூர சீமாட்டிவா செவ்வானமே பொன்னேகமே நாளைக்கென மிச்சம் நின்றி சொல்லட்டுமா ஒன்று நாளைக்கென மிச்சம் இன்றி சொல்லட்டுமா ஒன்று காதல் கடல் மீது ஓடம் விடும் நேரம் என்னென்னவோ எண்ணங்களே என்னென்னவோ எண்ணங்களே சொல்லாமல் சொல்லட்டுமா செவ்வானமே செவ்வானமே குடும்பத்தை சேர்ந்தவங்களா பட்டத்துக்கு புதுசா வர்றாங்களா முன்ன ஏதோ கட்சி மாநாடு சொல்லு எங்க குடும்பத்தோட ஒரு லாரி ரைட்டிங் வந்திருந்தாங்கள அப்படின்னா நீங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க நல்லா காசன் தம்பி நான் அரியாலா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான் நான் மாணிக்கம் என் கைதா சலாம் போட எனக்கு இல்லடா சம்மதிக்கு போட ஒழுங்க இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்றேன் மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன் அந்த கிரான சின்ன பையன் ரைட்டு கண்ண ஓ அவர் இன்னொரு கட்சியில் இருக்கார அவன் சும்மா மைண்ட் செட் போட்டுன்னு இருக்கான் அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆளாயிட மாட்டானா சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு இல்ல ஐயா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் கிடைக்கா மாதிரி அச்சான்னா தெரியுமா பல்லா ஓட்டிடுவேன் நீ சாராய கடையில சாக்கனா வச்சிருந்த உன்ன ஒரு நாள் ஏதோ அமாவாசி அச்சன் கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலிய கட்ட இம்மா பேச பேசுறேன் இவரை கட்டிடுவேன் கொஞ்சம் பொறுமையை பேச யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும் உங்க மருமக வருவாரு அவர்கிட்ட பேச மாப்பிள மாப்பிள என்னங்க எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க வணக்கம் மாமா வாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா தங்கி வந்துட்டு போங்க மருமகளுக்கு மாமியார் கொடுத்த புடவை பாத்தியா இதங்க வீட்டு வேலைக்காரர் தான் கட்டுவா இந்தா நீயே வச்சுக்க இந்த ஐதர்கால கட்டில பர்னிச்சர் இதெல்லாம் அந்தமானு போச்சு சொத்தா இருக்கலாம் இதை கட்டிட்டு நாளணும்னு எனக்கு என்ன தலைவிதி மருமக வாய்க்கு ருசியா பண்ணி போட்டு சாப்பிடணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுறது இல்ல அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அதை விடுங்க ராதம்மா என் பையனையாவது ஒழுங்கா கவனிக்க வேண்டாம் புருஷன் ஆபீஸ்ல இருந்து கலைச்சு வரானே அவனுக்கு சூடா காப்பி கொடுப்போம் இங்கிதமா ரெண்டு வார்த்தை பேசுவோம் செய்ய மாட்டாளே எப்ப பாரு அவளுக்கு பணம் 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 தான் என்ன பண்ற ஜானகிமா பழமொழி இருக்கவே இருக்கு தாய் வயத்த பாப்பா பொண்டாட்டி பையத்தான் பாப்பான்னு இந்த புருஷன் பக்தி பந்தம் பாசம் எல்லாம் அந்த ராமாயண காலத்தோடவே போச்சு இந்த ஜாட பேச்சு எல்லாம் எனக்கு பிடிக்காது எதையும் பட்டு பட்டு சொல்லணும் உங்க புள்ளியோட பைய பாக்க அங்க ஒண்ணும் கொட்டி வைக்கல ராணி உன்னை பத்தி யாருமா சொன்னாங்க என் மருமக கதையை சொல்லிக்கிட்டு இருந்தம்மா உங்க மருமக கதையை சொல்ல இந்த வீடு தான் கிடைச்சுதா இதென்ன சத்திரமா கண்ட உங்க கதை படிக்க நான் வரராதம்மா ராணி சின்னவங்க பெரியவங்க இல்லாம வார்த்தையை கொட்டிடாதே
வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட மரியாதைய பேசுறது கத்துக்கோ. எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம்? உன் வீடா? அப்போ என் வீடு? ஒரு மூலையில் இருக்கணுமா?
சரிப்பா, நீ சொல்லிட்டல்ல நான் ஒரு மொழியிலே இருக்கேன். வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் தாண்டா அம்மா, அதுக்கப்புறம் இந்த அம்மா தேவையில்லடா. அன்னைக்கு கட்டின புருஷன் தூக்கி எறிஞ்சல்ல, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இருக்கேண்டா, நான் ஒரு மூலையில இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு பொண்ண கொடுத்தவன்டா. இந்த சொத்துல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. வண்டி எடுக்க முடியாது, முடியாது. எடுக்க முடியாது, முடியாது. போடா, வண்டி எடுத்து நான் சொல்றேன், கண்டிப்பா பிடிச்சு தர்ற. போடா, நானே எடுக்கிறேன். யோ, வண்டி எடுக்காதையா, எடுக்காதையா, சொல்றத கேளுயா. பெரிய வண்டி போட எடுக்காதையா, அது எடுக்காதையா, சொல்றத கேளுயா. பொண்ண குடுத்து நீ இந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆயிருக்கலாம். அதுக்காக நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் அடிச்சிருக்கிய. நீ அடிச்சேன் நினைப்பாங்களா, இல்ல நான் அடிச்சேன் நினைப்பாங்களா? யாரை கட்டிட்டு கார் எடுத்துட்டு போனேன்? யாரை கேட்டு நான் கார் எடுத்துட்டு போனோம்? மாப்பிள்ளைக்காரு, மாப்பிள்ளைக்காரு. இந்த பங்களா சாப்பாடு எல்லாமே என்னது. நீ என்ன கேட்கறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மரியாதை வழிய என்ன வெளிய போட்டு சின்னப்பாண்டி இப்படியா போட்டு அடிக்கிறீங்க? கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாம. அவர் யார்? உங்க சம்பந்தி. வயதான மட்டும் போதாதுப்பா, கொஞ்சம் புத்தி வேணும். இல்லறத்திலே இங்கு அவை இரண்டும் பிரிந்ததுதான் இந்த நிலையிலே.
கிணற்றில் வீழலா பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே ரத்தம் உள்ள காலத்திலே புத்தி மாறுது அந்த புத்தி கெட்ட பிறகுதானே ரத்தம் பேசுது சக்தியோடு சிவனை கேட்ட சைவ தத்துவம் நல்ல தம்பதிகள் வாழ்வதற்கோர் தர்ம தத்துவம் தர்ம தத்துவம் பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே அந்த பரமனையும் வாழ வைக்க சக்தி வந்தாளே சக்தி வந்தாளே பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே இந்தகமா என் புள்ள வந்து கேட்டா கொடுத்துடுங்க ராதம்மா எங்கம்மா போறீங்க என் வீட்டுக்கு போறேம்மா ஒரு சின்ன வார்த்தைக்காக பிடிவாதம்மா இவ்வளவு காலமா என் வீட்டையும் தெய்வத்தையும் விட்டு விலகிருந்தேன் நான் எங்கிருந்தா மரியாதைன்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சது நான் வரேன் என்ன தெரியல ராதம்மா வந்துட்டீங்களா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா ஏன் வெளியா என்னாச்சு ஐயா எங்க வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரம்மா சாமி அடிக்கிறதுக்கு பூசாரியே கழுத்திக்கிட்டா சாமி எப்படிம்மா கோயில் இருக்கும் என்ன ஐயா வீட்டை விட்டு போயிட்டாரா ஏன் வேலையா பெத்த பிள்ளை பெண்டாட்டி குடும்பத்தாரோடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டாரம்மா என்ன ராமு அவர் அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டானா எந்த தைரியத்துல நீ அப்பா அடிக்கிறதுக்கு கை வாங்கின அவ்வளவு பெரியவராயிட்டியா நீ சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கிறதே லட்சியமா வாழ்ந்தாரே அந்த தெய்வத்தை அடிக்க போற அளவுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா தூக்கி எறிஞ்சு பேசினாரா டேய் அம்மா இல்லாம அனாதையா இருந்த உன்ன தூக்கி வளர்த்தவரே அவர் தான்டா அவர் என்ன சொன்னா என்ன எட்டு உதச்சாட்டா என்ன ஏண்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவருக்கு நேரம் கை வாங்குறேன் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கடா ஓங்குற அந்த கைய உடச்சு நெருப்பல போடுறதுக்கு உயிரோடா இருக்காங்க செஞ்ச தப்புன்னு சொல்லு நீ யார் எந்த சொந்தத்துல யாரு கொடுத்த அதிகாரத்துல நடிச்ச இது கொடுத்த அதிகாரம் உன்ன பத்து மாசம் இந்த வயத்துல சுமந்தனே அந்த சொந்தம் கொடுத்த அதிகாரம் அப்போ நீங்க நீங்க நான் அவரை நிர்தாட்சிணமா விட்டுட்டு போக நீ எல்லாம் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமை தாழ்ந்து போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டா நான் என்ன மனுஷங்கம்மா என்ன மனுஷங்கம் இரவா இந்த வீட்டுல இருந்த அம்மா எங்க பையனும் மருமகளும் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான் அந்த வருத்தத்துல அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க அந்த பையங்க அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான் கேட்டுக்கிட்டு பெத்த தாய் அவமானப்படுத்திட்டியா அப்போ ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்து இவ்வளவு ஒரு ஆளாக்குறாளே பெரிய இடத்து பொண்ணு பங்களான்னு அதை எல்லாம் மறந்துட்டியா இல்ல உங்க அம்மாவுக்காக பேசுறது காலில் நினைச்சியா என் வீட்டு
பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம். Don't disturb them. Thank you.